வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளை பொறுத்து தான் நம்மளுடைய சமையலே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காரக்குழம்பு, குருமா, கிரேவி, சாம்பார் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை எப்படி பர்ஃபெக்டாக அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு மிளகாய் தூள் அரைக்க 1/2 கிலோ குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நீல மிளகாய் கூட எடுத்துக்கலாம். ஆனால் குண்டு மிளகாயில் குழம்பு பொடி அரைக்கும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ தனியா, 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 150 கிராம் தோரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் கொம்பு மஞ்சள், 50 கிராம் சோம்பு, 100 கிராம் சுக்கு, 100 கிராம் கட்டி பெருங்காயம். இந்த பெருங்காயத்தை இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வெயிலில் 1 நாளோ 2 நாளோ உங்களுக்கு எவ்வளோ வெயில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிளகாய் தனியா எல்லாத்தையும் 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டோம். மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உடையிற அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் மிஷினில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அப்புறம் பார்க்கலாம். நல்லா கமகமான வாசனையான குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணிட்டோம். இந்த குழம்பு மிளகாய் தூளை யூஸ் பண்ணி நீங்கள் சமையல் செஞ்சால் உங்களுடைய சமையல் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.